Hi friends, welcome to my own cooking Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான pan pizza recipe தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு பவுல் எடுத்துக்கேன். அதுல நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கறேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஈஸ்ட் எல்லாம் நல்லா mix ஆகணும். இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் பிசைஞ்சுக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. அதிகமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சீங்கனா உங்களோட டோ வந்து சரியா வராது. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்க போறேன். நீங்க olive oil சேர்த்தீங்கனா இன்னும் நல்லா இருக்கும். oil சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா இருக்க கூடாது. இது கொஞ்சம் லைட்டா தண்ணியா தான் ஸ்டிக்கியா தான் இருக்கணும். இது கூட கொஞ்சம் oil சேர்த்து நான் பிசைஞ்சுக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நான் தடவி வெச்சுக்க போறேன். இல்லனா இந்த மாவு வந்து dry ஆயிரும். நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாவை நம்ம டைம் இருந்தா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்க 1 மணி நேரம் வைக்க போறேன். இந்த மாதிரி ஒரு கிளிங் ராப் போட்டு நான் கவர் பண்ணி வைக்க போறேன். மாவு ரைஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க மாவு கொஞ்சமா ரைஸ் ஆயிருக்கு. நீங்க டைம் இருந்தா 2 hours அப்படியே விட்டுருங்க. இப்போ இதல நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக நாம ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு dry ஆகாம இருக்கறதுக்கு நான் கொஞ்சமா oil தடவி வைக்க போறேன். நான் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். இப்ப பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. pan pizza பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கேன். அதுல நம்ம மாவை சேர்த்து கையில கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்க pan சைஸ்க்கு நீங்க வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. சைடுல எல்லாம் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். நம்ம கடையில வாங்குறோம்ல pizza அந்த மாதிரி. இத வந்து ஒரு ஃபோர்க் வெச்சு நல்லா குத்தி விட போறேன். இத ஏன் நம்ம பண்றோம்னா நம்மளோட பேஸ் வந்து ரைஸ் ஆகி வராம இருக்கும். இப்படி பண்றதுனால நம்ம பேஸ் வந்து கிறிஸ்பியா இருக்கும். இத அப்படியே அடுப்புல மாத்திக்கலாம். நான் இந்த பீசால சேர்த்துக்கறதுக்காக கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, கொடமளகா, சிக்கன் எடுத்துக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துக்கோங்க. நீங்க மஷ்ரூம் எடுத்துக்கலாம், corn எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். நாம அடுப்புல வச்சிருந்தோம்ல அந்த பீசா பேஸ ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திக்க போறேன். ஒரு 70% குக்க ஆயிருக்கு. நீங்க ஒரு 5 minutes குக் பண்ணீங்கன்னா சரியாயிடும். இதே நீங்க அவன்ல பண்ற மாதிரி இருந்தா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுல நான் பீசா சாஸ் சேர்த்துக்க போறேன். இது வந்து நான் வீட்லயே பண்ண பீசா சாஸ். இதோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்றேன். இது கூட அட்டாச் பண்ணா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். அதனால தான் நான் தனியா போடுறேன் இந்த ரெசிபி. பீசா சாஸ் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. வீட்ல பண்ணும்போது உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து பீசா பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் எடுத்து வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, கொடமளகா, சிக்கன் அத எல்லாத்தையும் சேர்த்துக்க போறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியா நான் சீஸ் சேர்த்துக்க போறேன். நான் இங்க மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்து செட்டார் சீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். கடைசியா இத பேன்ல வச்சு குக் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். சிம்லயே இருக்கட்டும். மூடி வச்சு
வேக விடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீஸ் எல்லாம் எப்படி மெல்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே இப்போ லாஸ்ட்டாக நான் ஆரிகானோ போடுறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சூப்பரான பேன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.